இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாமே வந்து ஹெவி டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எம்கேபி நகர் மகாலட்சுமி சாரீஸில் நிறைய விதமான லோ பட்ஜெட் சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புதுசாக வந்து மகாலட்சுமி சாரீஸ் சென்டரில் வந்து எம்கேபி நகர்லேயே பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கும் தனியாக ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா விதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸும் நீங்கள் இங்கே ஹோல்சேல் விலையிலேயே வாங்க முடியும். நார்மலாக வரக்கூடிய பூனம் சாரீலேருந்து ஹெவி பிரைடல் சாரீஸ் வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. சில்க்லேருந்து சாட்டன்லேருந்து அதே மாதிரி கிரேப்பில் சாட்டன் பட்டால் வரக்கூடிய எல்லா விதமான சாரீஸ் கலெக்ஷன்ஸும் நீங்கள் இங்கே ஹோல்சேல் விலையிலேயே வாங்க முடியும். இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் நல்ல எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஹெவி டிசைனர் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அது எல்லாமே வந்து என்னென்ன விலையில் இருக்குதுன்னு பார்க்கலாம். கடைக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக கூட வந்து சாரீஸ் ஆர்டர் பண்ண முடியும். வெளியூரில் இருக்கிறவங்க நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வீடியோ கால் வழியாக கூட வந்து நீங்கள் சாரீஸ் எல்லாமே வாங்க முடியும். இப்போ நம்ம பார்க்குற அந்த ஃபஸ்ட்டு டிசைனர் புடவை வந்து ஒரு ஷாய் ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் வந்து ஜரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா திக்கான ஒரு எம்ப்ராய்டரி இருக்குது. பாடியில் வந்து ஆஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த ஜரி மோட்டிவ்ஸ் போட்டிருக்காங்க. இது புடவைக்கான பிளவுஸ். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேக் நிற்கும், அதே மாதிரி ஸ்லீவ் ஆணி பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க. இந்த புடவையில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை வந்து பர்ஃபி ஷிஃபான் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் மல்டி கலரில் த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு லேஸ் பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டர் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன் இருக்குது. சாரி வந்து பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க பாடி, ஆனால் பார்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் வருது. இது புடவைக்கு வரக்கூடிய பிளவுஸ் கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஹெவி டிசைனர் சாரீஸ் மட்டும் இல்லாமல் பட்ஜெட்டில் வரக்கூடிய லோ ப்ரைஸில் டிசைனர் சாரீஸ் கூட நீங்கள் நிறைய இங்கே பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு சாரீ தான். ஷாய் ஷிஃபன் மெட்டீரியலில் இருக்குது. 1290 விலையில் வருது. கீழே பார்டர் கொடுத்துருக்காங்க. சாரியில் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஜரி எம்ப்ராய்டரி மோட்டிவ்ஸ் இருக்குது. இது புடவைக்கான பிளவுஸ். ஸ்டோன் ஒர்க் எம்ப்ராய்டரி பார்டர் வச்சு இந்த சாரியில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சில்க் ஃபேப்ரிக் மேலே பார்த்தீங்கன்னா டிசைனர் டச் கொடுத்துருக்காங்க. ஜரி ஒர்க் பார்டர் பண்ணியிருக்காங்க. அது மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்குது. புடவை வந்து ஒரு செக்குடு பேட்டர்னில் வருது. புடவையோட பார்டர் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா அந்த மயில் மாதிரியான மோட்டிவ்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. இது புடவைக்கு வரக்கூடிய பிளவுஸ். இதில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவையும் ஒரு எம்ப்ராய்டரி சாரீ தான். ஒரு பர்ஃபி ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்காங்க. ஜரி மல்டி கலர் எம்ப்ராய்டரி ஒர்க் இந்த புடவையில் பண்ணியிருக்காங்க. பாடி ஃபுல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டோட வர்றது எல்லாமே வந்து எம்ப்ராய்டரி தான். இது புடவைக்கு வரக்கூடிய பிளவுஸ். இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அதே பர்ஃபி ஷிஃபான மெட்டீரியலில் இன்னொரு ஒரு எம்ப்ராய்டரி சாரீ. இந்த புடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரில் வந்து எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. கல்கட்டா சாரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாடியில் நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும், பேட்ச் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பார்டர் அதிகமாக ஒர்க் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கிராண்டான ஒரு பிளவுஸ் இருக்குது. எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கும் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணலாம். ஸ்லீவ் நெக் ஃப்ரண்ட் பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற அந்த புடவை பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் பேஸில் சாட்டனில் வந்து அதுக்கு லைட்டாக வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் ஒர்க் சாரீ தான். புடவைக்கு வந்து சுங்கும் இருக்குது. புடவை ஃபுல்லாகவும் அந்த சின்ன சின்ன ஸ்டோன், அதே மாதிரி அந்த சாட்டன் பார்டர்லேயும் கூட ஸ்டோன் லைன்ஸ் வருது. புடவைக்கு ரன்னிங்கில் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிரேப் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் ஹெவி எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. டபுள் சைட் பார்டர் இருக்குது. புடவையோட பாடியிலையும் கூட பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி, அந்த எம்ப்ராய்டரி மேலாம் கூட ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி பண்ணியிருக்காங்க.
புடவைக்கு வரக்கூடிய ரன்னிங் பிளவுஸ் இது. இந்த எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் சாரீஸில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லைட் கலர்ஸும் இருக்குது, டார்க் கலர்ஸும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா பார்டர் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. எம்ப்ராய்டரி இருக்குது, ஸ்டோன் இருக்குது, டபுள் சைட் பார்டர் பண்ணியிருக்காங்க. பாடி வந்து பார்த்தீங்கன்னா பிளெயினாக தான் இருக்குது. விசித்திரா மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் இந்த புடவை இருக்குது. இந்த புடவைலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேட்ச் ஒர்க் வேணாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பாடி பிளெயினாகவும் பார்டர் ஹெவியான சாரியை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த புடவைக்கு வரக்கூடிய கான்ட்ராஸ்ட் பிளவுஸ், இந்த புடவையில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரீ தான். பாடி வந்து பிளெயினாக தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் இது புடவைக்கான பிளவுஸ், இந்த புடவையில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவையும் அதே மாதிரியான ஒரு மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா பேட்ச் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. டபுள் சைட் பார்டர் தான். புடவையோட முந்தானையில் சுங்கு இருக்குது, பார்டரில் எம்ப்ராய்டரியும் சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது. இந்த புடவைக்கு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரா சில்க் ஃபேப்ரிக்கில் கான்ட்ராஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவுக்கு எல்லாருமே இந்த எம்ப்ராய்டரி லேஸ் வர மாதிரி. இந்த புடவையில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபி ஷிஃபான மெட்டீரியல் வந்து த்ரெட் ஒர்க் பார்டர் வச்ச மாதிரியான ஒரு சாரீ. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்டர். பாடி வந்து பிளெயினாக தான் இருக்குது. பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. இது புடவைக்கான பிளவுஸ், ஸ்லீவுக்கு மட்டும் அந்த டிசைன் வர மாதிரி இருக்கும். அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோன் ஒர்க்கும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க. பர்ஃபி ஷிஃபான் மாதிரியான ஒரு மெட்டீரியல், ஸ்டோன் ஒர்க் பண்ண சாரீ. பாடிலையும் கூட ஸ்டோன் ஒர்க் இருக்குது, பார்டர்லேயும் கூட எம்ப்ராய்டரி ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. இது புடவைக்கு வரக்கூடிய ரன்னிங் ப்ளவுஸ், இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா பார்டரில் வந்து ஜரி எம்ப்ராய்டரியும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்கு. புடவையோட பாடியில் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் எம்ப்ராய்டரி பண்ணி அதுக்கு மேலே ஸ்டோனில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. புடவைக்கான பிளவுஸ் இது, இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை பார்த்தீங்கன்னா சில்க் மிக்சிங்கில் வந்து செல்ஃப் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரியான சாரீ. அதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா வந்து கட் ஒர்க் பார்டர் மாதிரி தான் கொடுத்துருக்கு. ஒரு டபுள் டோன் சானா சில்க் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக் தான் இது. புடவை ஃபுல்லாக எம்ப்ராய்டரி இருக்குது. அந்த எம்ப்ராய்டரியை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கட் ஒர்க்கும் போட்டிருக்காங்க. புடவைக்கான பிளவுஸ் இது, இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். செல்ஃப் எம்ப்ராய்டரி பண்ண சனா சில்க் டிசைனர் சாரீஸ் இதெல்லாம். அடுத்து நம்ம பார்க்குற புடவை கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எம்ப்ராய்டரி சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் பார்டரில் பண்ண சாரீ தான். அது பர்ஃபி ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் இருக்குது. பெரிய ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் த்ரெட் ஒர்க்கும் சின்ன சின்ன அந்த மலேசியன் ஸ்டோனும் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது புடவைக்கு வரக்கூடிய பிளவுஸ், சேம் டிசைன் சேம் ப்ரைஸில் கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவையும் வந்து ஒரு பர்ஃபி ஷிஃபான் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் செல்ஃப் எம்ப்ராய்டரி பண்ண மாதிரியான ஒரு சாரீ. இதுக்கு பார்டரில் வந்து எம்ப்ராய்டரி இருக்குது. புடவையோட பாடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அந்த ஒயிட் கலர் முத்து வந்து தச்சிருக்காங்க.
இது புடவைக்கான ப்ளவுஸ். ஸ்லீவுக்கு மட்டும் எம்ப்ராய்டரி வருது. இந்த புடவையில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நாம் பார்க்குற இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா கிரேப் சில்க் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் பார்டர் கொஞ்சம் ஹெவியாகவும் அந்த வனேஷன் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ண வரை கொடுத்துருக்காங்க. பாடி வந்து பிளெயினாக தான் வருது. பாட்டமில் வரக்கூடிய பார்டர் மட்டும் பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த எல்லா சாரீஸ்லையும் வரக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டரி ஸ்டோன் ஒர்க் தான். எதுவுமே வந்து பிரிண்டட் கிடையாது. புடவைக்கு வரக்கூடிய ரன்னிங் ப்ளவுஸ் இது. இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறதும் நல்ல ஒரு எம்ப்ராய்டரி பண்ண சாரீ தான் இது. புடவையோட பாடி ஃபுல்லாகவும் சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் இருக்குது. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ராய்டரியும் ஜரி எம்ப்ராய்டரியும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. புடவைக்கான ரன்னிங் ப்ளவுஸ் இது. இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட ஒரு சில்க் பேஸ்ட் சாரீ தான். இது மேலே கூட பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் செல்ஃப் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. புடவையோட பாடியில் வரக்கூடிய எம்ப்ராய்டரியில் கூட சின்ன சின்ன கட் ஒர்க் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த ஒயிட் கலரில் முத்து கூட அந்த புடவை மேலே வந்து வச்சுருக்காங்க. புடவை ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு டிசைனில் இருக்குது. புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ். இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே வந்து லைட்டாக பேஸ்டல் டோன்லேயே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவையும் ஒரு பர்ஃபி ஷிஃபான் மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து எம்ப்ராய்டரியும் ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரியான ஒரு சாரீ தான். பார்டர் கொஞ்சம் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பாடியில் வந்து ஜரி மோட்டிவ்ஸ் வர மாதிரி போட்டிருக்காங்க. இது புடவைக்கான ப்ளவுஸ். இதில் வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டல் டோனில் வரக்கூடிய கட் ஒர்க் எம்ப்ராய்டரி சாரீ தான் இது. எம்ப்ராய்டரி மட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஸ்டோன்ஸும் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்ன முத்தும் வந்து இந்த புடவையில் வந்து வச்சுருக்காங்க. இது புடவைக்கு வரக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டன் சாரீ. இதுக்கு பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து நெட்டில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில் கான்ட்ராஸ்டில். இதில் பார்த்தீங்கன்னா ஜரியோ இல்லை பேட்ச் ஒர்க்கோ இல்லை, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வந்து அந்த கீழே பாட்டமில் இருக்குது. அதே மாதிரி லேஸ் பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. புடவைக்கான ப்ளவுஸ் இது. அது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா வந்து நெட் ஃபேப்ரிக்கில் வந்து ஸ்லீவும் நெக்கும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய வேறு வேறு கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபுல் எம்ப்ராய்டரி ஜரி ஒர்க் சாரீ இது. ஒரு சானா சில்க் ஃபேப்ரிக் மேலே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் காம்பினேஷனில் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க, ஜரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பார்டரும் கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி இருக்குது. ஃபுல் எம்ப்ராய்டரி சாரீ வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி சாரீ ட்ரை பண்ணலாம். இந்த புடவைக்கான ப்ளவுஸ். இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் ஃபேப்ரிக் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் கிரே லைட் க்ரீன் அந்த மாதிரி எம்ப்ராய்டரி. அது மேலே ஸ்டோன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன பேர்ல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இது புடவைக்கு வரக்கூடிய ப்ளவுஸ். இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய கலர்ஸ். அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி சாரீ தான் இது. கிரேப் சில்க் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா சில்க் எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வேணால் சேம் கலரில் எம்ப்ராய்டரி வேணும் போது இந்த மாதிரி சாரீ வந்து ரொம்ப அழகாக இருக்கும். புடவைக்கான ப்ளவுஸ் இது. இந்த புடவையில் கிடைக்கக்கூடிய வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா பேஸ்டல் டோனில் தான் இருக்குது.
அடுத்து நாம பார்க்குற இந்த புடவை கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் எம்ப்ராய்டரி சாரீ, சின்ன சின்ன ஃப்ளோரல் டிசைன் தான் இருக்குது, ஃபுல்லாமே எம்ப்ராய்டரி, எதுவுமே பிரிண்டட் கிடையாது. இந்த எம்ப்ராய்டரி சாரீல வரக்கூடிய வேற வேற கலர்ஸ் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ராய்டரி பண்ண ஒரு சாரீ தான், ஃபுல் எம்ப்ராய்டரியும் ஸ்டோன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் மட்டும் கிடையாது, இதை விட இன்னும் கூட ஹெவியான டிசைனர் சாரீஸ் இருக்குது, அதை பார்ட் டூ வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும், இருந்துச்சுன்னா மறக்காமல் லக்ஷ்ய இல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.